தமிழ்நாட்டில் உள்ள தரிசு நிலங்களில் தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடுகளை வளர்த்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பதோடு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்த முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் விஞ்ஞானிகள், தொழிற்சாலை நிர்வாகத்தினர் மற்றும் விவசாயிகள் பங்கேற்ற கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் பிளைவுட் மற்றும் காகித தொழிற்சாலைகளுக்கு தேவையான மரங்களை விவசாயிகள் மூலம் வளர்த்து தொழிற்சாலைக்கு வழங்கும் தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடு வளர்ப்பு திட்டம் குறித்து விளக்கப்பட்டது. இதில் பேசிய விஞ்ஞானிகள், இந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு அரசு முன்னெடுத்துள்ள பசுமை தமிழகம் திட்டத்தை எளிதாக உருவாக்க முடியும் என கூறினர். இதில் மூன்று விதமான மரப்பயிர்கள், ஒன்று வந்து குறுகிய காலம், மூன்றுலேருந்து ஐந்து ஆண்டுகள் அறுவடை செய்து கொள்ளலாம். இரண்டாவது நடுத்தர காலம், ஐந்துலேருந்து எட்டு ஆண்டுகள். மூன்றாவது நெடுங்காலம், எட்டு ஆண்டுகளுக்கு மேலே பதினைந்து ஆண்டுகளுக்குள். இது எல்லாமே தொழில் நிறுவனங்களை, மரம் சார்ந்த தொழில்நுட்பம் உள்ளடக்கி விவசாயிகளுக்கு நல்ல தொழில்நுட்பம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் கொடுக்கும், நல்ல ரகங்கள் கொடுக்கும், தொழில் முனைவோர்கள் வந்து பைபேக் அறுவடை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலமாக நல்ல ப்ரைஸ் சப்போர்ட்டிவ் சிஸ்டம், விவசாயிகளுக்கு சரியான சந்தை வளம் கொடுக்கப்பட்டு விவசாயங்களுடைய விவசாய நிலம் உற்பத்தி திறன் பெருகும், விவசாயிகளின் வருமானமும் பெருகும். இந்த திட்டத்தால் பொருளாதார ரீதியாக மிகுந்த பயனடைந்துள்ளதாக விவசாயி பூபதி கூறுகிறார். இதன் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாத்து மண் வளம், நீர் வளம் மற்றும் தூய்மையான காற்றை சுவாசிப்பதாகவும் அவர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் வரப்பரப்பை அதிகரிக்கும் பசுமை தமிழகம் திட்டத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். இந்நிலையில் தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடுகள் வளர்ப்பு திட்டத்தை சரியாக செயல்படுத்துவதன் மூலம் பசுமை தமிழகம் என்ற இலக்கை அடைய முடியும் என விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.